வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் நேற்றுக்கு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களிலே பரவலாகவே வெளுத்து வாங்கியது மழை பல இடங்களிலே இன்னும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்தது தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பெய்தது தென் மாவட்டத்தில் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு ஓரத்தில் மழை பெய்தது இன்றைய வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் பகுதியில் அதே இடத்தில் நீடிக்கிறது அடுத்தபடியாக நேற்று மியான்மர் கரையோரம் மியான்மர் மியான்மர் மற்றும் வங்கதேச கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதி நேற்று காலையே காற்று சுழற்சியாக மாறி தற்பொழுது மேலும் செயலிழந்து கொண்டிருக்கிறது அரபிக் கடலில் குமரிக்கடலை ஒட்டிய பகுதியில் மேலடுக்கு சுழற்சி அதேபோல் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி மேலும் கோவா கர்நாடகா இடைப்பட்ட பகுதிகளையும் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கின்றது ஆகவே இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்றைய மாநிலம் எப்படி அமையும் என்று பார்ப்போம் குஜராத் கரையோரம் நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி வட இந்திய குளிரலையை பெரும்பாலும் இடித்து விடுகிறது பீகார் மற்றும் சட்டீஸ்கர் ஜார்க்கண்டு மற்றும் ஒடிசா தெலுங்கானா பகுதி வெப்ப வெப்பமான காற்றை அதாவது உயரழுத்தத்தில் பிடியிலிருந்து உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த தரைக்காற்றை குளிர்காற்றை பகல் வெப்பம் வெப்பப்படுத்தி ஈரப்பதத்தை மேலெழுப்பி அது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மாவட்டங்களுக்கு இன்றும் மாலை நேரத்தில் இடிமழை கொடுக்கும் வகையில் வந்து வடகிழக்கு காற்றும் வர மேற்கு மாவட்டங்களிலே மாலை மதியமே மதியம் மாலை இடிமழையை கொடுக்கும் வகையில் சாதக சூழல் தென்படுகிறது கண்டிப்பாக பெரும்பாலான இடங்களிலே இன்று கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்டம் மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆங்காங்கே நீலகிரி மாவட்டம் மாலை இரவு ம மதியத்திற்கு மேல் மாலை இரவு இடிமழை ஆங்காங்கே இருக்கும் இன்று நவம்பர் மூன்று கடலோரத்தில் இன்று காலை பருவக்காற்று தொடங்கிவிடும் மேகங்கள் வர தொடங்கிவிடும் படிப்படியாக மத மதிய நேரத்தில் மேக வரத்தும் வடகிழக்கு பருவக்காற்றும் நன்றாக வரத் தொடங்கிவிடும் மாலையிலே ஆங்காங்கே ஆங்காங்கே சாரல் மழை லேசான மழையாக பெய்ய தொடங்கிவிடும் முதல்ல டெல்டா மாவட்டத்தில் பெய்ய தொடங்கும் பிறகு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் பிறகு அப்படியே க டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை தான் இன்னும் வடக்கே கடலூருக்கு வடக்கே தொடங்கும் இன்று மட்டும்தான் மேற்கு மாவட்டத்தில் இடிமழை நாளையிலிருந்து வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகாலை கடலோரம் காலை உள்ளே மதிய மாலை அனைத்து மாவட்டங்களுக்கும் என்று நாளை மழை தொடங்கிவிடும் நாளை நான்காம் தேதி நாம் எதிர்பார்த்த அந்த நான்கு நாள் நான்காம் நாள் பருவமழை நாள் அது நாளை தான் நாளை தொடங்கும் பருவமழை நாளை மருதனம் அதாவது இன்றைய தொடங்கும் நாளை பரவலாக தொடங்கும் பருவமழை நாளை மறுதினம் மேலும் வலுத்து விட்டு விட்டு அதாவது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி விட்டுவிட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் மழையை விட்டுவிட்டு குறைந்த இடைவெளியில் கொடுக்கும் நாளை விட நாளை மறுதினம் இடைவெளி மழை விடும் நேரம் குறைவாக இருக்கும் ஆனால் விட்டுவிட்டு மழை இருக்கும் ஆறு ஏழு இடைவெளி விடும் நேரம் மிக குறைவாக இருக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத மழை ஆறு ஏழு நாளிலிருந்தே இன்று மூன்றாம் தேதி கடலோரம் தொடங்கும் நான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக தொடங்கிவிடும் ஆறு ஏழு எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் வலுத்த இடைவெளி குறைந்த அதாவது விடும் நேரம் இடைவெளி குறைந்த விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கும் ஒன்பது பத்து பதினொன்றில் மழை ஒரு இடைவெளி கொடுக்கும் கடல் ஓரத்தில் மழை பெய்யும் கடல் ஓரத்தில் கடல் கரையில் கடலில் மழை பெய்யும் கண்டிப்பாக தரையில் ஒன்பது பத்து பதினோரு தேதிக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவு மீண்டும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சிஸ்டம் வரை அது லேசான மழையை கொடுத்து கொண்டு கொடுக்க தொடங்கி தீபாவளிக்கு பின் மழை வலுக்கும் ஆக தீபாவளிக்கு பின் நவம்பருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாரம் ஒரு சிஸ்டம் வாரத்துக்கு மூன்று நாள் கண்டிப்பாக மழை இருக்கும் அந்த மூன்று நாளில் சில சிஸ்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் மீதம் இரண்டு நாள் தூரல் சாரலாகவும் ஓரிரு நாள் மழை இல்லாத வானிலையாகவும் இருக்கும் கண்டிப்பாக வாரத்திற்கும் மூன்று நாள் மழை இருக்கும் தீபாவளிக்கு பிறகு அந்த மூன்று நாள் சில சிஸ்டங்கள் வலுத்து இருக்கும் ஆகவே வரக்கூடிய நாட்களில் மழை படிப்படியாக அதிகரித்திருக்கும் நாளை முதல் பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பு இதில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை நம்பர் ஒன் இடம் முதல் சுற்று மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் அடுத்த இடத்தை புதுக்கோட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் க வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் அடுத்த இடத்தையும் வட கடலோர மாவட்டம் அடுத்த இடத்தையும் அடுத்த இடத்தை அதற்கு ஒட்டியிருக்கூடிய உள் மாவட்டம் கடைசி இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம் கிடைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட ஐந்து சென்டிமீட்டர் மழை கிடைத்துவிடும் ஆகவே கடைசி இடமாகிய கிருஷ்ணகிரி கூட ஐந்து சென்டிமீட்டர் மழை கிடைக்கும் அளவிற்கு இந்த முதல் சுற்று மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரக்கூடிய நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதி மழை வலுத்து பெய்யும் எட்டாம் தேதி தென் மாவட்டம் நல்லா வலுத்து பெய்யும் தீபாவளிக்கு பிறன் தீவிரமடையும் மழை இவையெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது ஆகவே அனைத்தையும் நினைவு ஊட்டுவதற்காகவே இறுதியில் ஒரு நினைவூட்டல் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய வானிலையை அனைத்து விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் தமிழகத்தில் கோடிக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறார்கள் அதில் பதினைந்தாயிரம் விவசாயிகள் மட்டுமே நம்முடைய வானிலை அறிக்கையை பயன்படுத்தி அடைகிறார்கள் நீங்கள் மட்டும் லாபமடைந்தால் போதுமா திட்டமிட்ட விவசாயம் செய்தால் போதுமா பிற விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களையும் உள்ளே கொண்டு வாருங்கள் அவர்களையும் திட்டமிட்ட விவசாயம் செய்து அடைய செய்யுங்கள் ஒவ்வொரு அறிக்கையிலும் நீங்களும் இணைந்திருங்கள் அனைவரையும் இணைந்திருக்கச் செய்யுங்கள் வரக்கூடிய காலம் வானிலை மாற்ற காலம் சவால்கள் நிறைந்த காலம் சவால்களை சமாளிக்க இணைந்திருப்போம் வானிலையில் மதிய அறிக்கையில் சந்திப்போம்